ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடைக்கு வந்தோம் பட் அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. நான் ரெயின் கோட் வாங்கலாம்னு வந்திருக்கோம். ஸோ எப்படி ராஜு காலுக்கு எனக்கு அதான் நல்லா இருந்துச்சு. சாம சுட சுட இருக்கு ஆவி பாருங்க. கிடையாது எது தெரில 20 ரூபா பரவாயில்ல ஒத்து தான். பட் ஆனால் இப்போ புதுசனுக்காக வாங்க போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அல்சா டவர் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் சாண்ட்விச் எல்லாமே ட்ரை பண்ணலான் இருக்கோம். போகலாம் ஓகே வாங்க வீடியோ குள்ள போட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்கு. வில்லி வாக்கத்தோட ஒரு சுற்றுலாத்தனமாக மாற்ற போகிறாங்க அதை. அப்படியா? ஆமாம் நியூஸில் வந்து பார்த்துருக்கேன். ஓ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறாங்க இப்போ இங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது டூரிஸ்ட் ப்ளேஸாக மாறிடும். அது தமிழ் அரசு பண்ணிட்டுருக்காங்க இதை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்னையை ஃப்ளட்டாக இருக்கு. இன்னும் இவ்வளோ மழை பெய்யுது எப்போ நிற்கும்னு தெரியலப்பா. ரோட்டில் இந்த ரோடு கீழ்பாக்கிட்ட வந்துட்டோம். செம்ம தண்ணி இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அந்த ரோட்டில் காலியாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணி. ஐயோ தண்ணி இல்லைன்னு நினச்சேன். தண்ணியே இல்லைன்னு நினச்சா இவ்வளோ தண்ணி இருக்கீங்க. நினைஞ்சிட்டேன் நம்ம ஜாலியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. குச்சியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. நிறைய தண்ணி இருக்குங்க. எனக்கே லைட்டாக பயமாக வேற இருக்கு. நம்பிட்டேன் நான். ஏ இதுதான் இதுக்கு முன்னாடி சந்தையில் அவ்வளோ தண்ணி இல்லை. இங்கே நிறைய இருக்குங்க. தெரியாமல் நான் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். இப்போ பம்ப் வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜில் வச்சுட்டுருக்காங்க. கொளத்தூர் அண்ணன் நகர் ஏரியாவே பரவாயில்ல. செம்மையா இருக்கும். அந்த இடத்துல வந்து சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியாச்சு. ரெடியும் ஆயிருச்சு. பக்கத்துலயே வந்துருச்சு. சார் இது என்ன ப்ரோ? இது பேர் என்ன ப்ரோ? டபுள் எட் சிக்கன் சீஸ். நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். எப்படி இருந்தது அப்பயே செம்மையாக தெரியல. சூடாக மலைக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம்.
எனக்கு ஆக்சுவலி என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி ஒன்று வைப்பாங்க, நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். அண்ட் கிரேவி வந்து அல்டிமேட்டாக இருக்குது, நார்மல் சாப்பிட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ டக்குன்னு சாப்பிட்டு அப்படியே ரெயின் கோட் வாங்கிடுவோம். இதுதான் ஆக்சுவலி எங்கள் ஃபேமஸ் ரொம்ப. மலைக்கு சூட ஜர்றாங்க. ஆமா அப்பு பறந்துருச்சு வச்சிருந்தது. மழை வர சமயத்துக்கு பார்த்து செம்மையா வச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு அதான் நல்லா இருந்துச்சு. இவனுக்கு எப்பவுமே இந்த கார்லிக் டேஸ்ட் பிடிக்காது, வாங்க வைக்கிற கார்லிக்கானு நம்ம பிடிச்சிருப்பா. ஷேர் எல்லாம் நம்ம தான் சாப்பிட போறோம். சமசூடா இருக்குது, மழை ஓவரா தான் பெஞ்சுட்டு இருக்கு. எங்களுக்கு தெரியவே இல்லை, ஐஸ்ல உள்ள நின்றுட்டு இருக்கோம். நாங்க சூடா சாப்பிட மாட்டேன், நானே இவ்வளவு சூடா சாப்பிட்டுருக்கேன். வந்தாச்சு. இங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, காலியா இருக்கு, யாருமே இல்லை மோஸ்ட்லி. உய் பிடிக்கல, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ரோட் சைடு கடையிலேயே உங்களுக்கு அதே ரெயின் கோட் வந்து ஒரு 500 ரூபாய்க்காவது கிடைக்கும். 1800 சொன்னாரு. பெருசா ஒத்தாவே இல்லை. இருக்கிறதே 3 மாடலு, அதுவுமே 1100 மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ நல்லாவும் இல்லை. ஆ, நல்லா இருந்தால் கூட வாங்கியிருக்கலாம், பட் அந்த அளவுக்கு நல்லாவும் இல்லை. அது சரியான மழை இருக்கு. இப்போ திரும்ப வர புது கடையை நான் தேடி கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக புயல் அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் தேவையில்லாமல் வந்து ரெயின் கோட் வாங்குறோன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன் நினைக்கிறேன். நான் நடுவில் வீடியோ எடுக்க போனேன்னா அப்பப்போ ரெயின் கோட் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கான்னு வந்தோம். சரி பரவாயில்ல, போற வழி எங்கேயும் வாங்கிட்டு போயிடலாம். வந்ததுக்கு 2 சாண்ட்விச் சாப்பிட்டோம் அவ்வளோதான். திரும்ப எங்க போற? ஹெல்மெட் போட போறியா? அப்படி ஏமாத்திட்டாங்களே. அப்படியே வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறதா. மேபி போற வழியில வாங்கினா நீங்க பாப்பீங்க. இதே ஒரு மைசூர் இல்லாம்பா.